Hi friends, welcome to Fish and Aquarium. நான் உங்க தினேஷ். So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டைமண்ட் ரோலர் கிளாஸ் கட்டர் unboxing பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படினா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்பவே உங்களுக்கு காட்டும். So வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு டூல் அப்புறம் அக்வாரியம் க்ளூ அண்ட் கன் வாங்கி வெச்சிட்டீங்க அப்படினா நீங்க உங்க வீட்லயே வந்து அக்வாரியம் டேங்க் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல ஏதாவது கிளாஸ் வந்து உடைஞ்சிருக்கு அப்படினா நீங்களே வந்து இந்த கிளாஸ் கட்டர் வச்சு கட் பண்ணி கிளாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் கட்டர் பார்த்தோம் அப்படினா நிறைய டைப்ஸ்ல வந்து அவேலபிளா இருக்கு. நான் चूஸ் பண்ணது ஒரு லோ பிரைஸ்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸ் கட்டர் தான் चूஸ் பண்ணேன். இந்த கிளாஸ் கட்டர் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படினா கிளாஸ் கட்டிங் ஆயில் அப்படினு சொல்லி ஒரு ஆயில் இருக்கு. இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா மண்ணெண்ணெயை வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைடுல வந்து ஒரு கேப் கொடுத்திருக்காங்க. ரோல் பண்ணீங்க அப்படினா அந்த கேப்பை வந்து நம்ம ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு அதுல ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து பென்சில்ல வந்து இப்படி லைன் போடுவோம். அந்த மாதிரி வந்து கிளாஸ்ல வந்து லைன் போட்டுட்டு நீங்க ஈஸியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இதோட அன்பாக்சிங்க்கு போலாம். So இந்த டூல் யூஸ் பண்றதுக்கு சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை க்ளவுஸ், காகிள்ஸ், நோஸ் மாஸ்க், சேஃப்டி ஷூ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படினா இந்த உடையக்கூடிய கிளாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சோ ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நம்ம மேல பட்டா. அதனால வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ்ல தான் அந்த கட்டர் வந்து எனக்கு வந்திருந்தது. சோ இது வந்து சின்ன சைஸ் பாக்ஸா தான் இருக்கு. ஏனா கட்டர் சின்னதா இருக்கறனால அது வந்து இந்த பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து சேஃப்டியா தான் வந்திருக்கு. எதுவும் டேமேஜ்லாம் இந்த மாதிரி எதுவும் ஆகல. சோ டேமேஜனா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சோ 14 டேஸ் வந்து ரீப்ளேஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ நம்ம இத வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். உள்ள என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு. சோ இப்போ நான் வந்து சைடுல ஃபுல்லா கட் பண்ணிறேன். கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ ரெண்டு மூணு மாடல் இருக்கு. அந்த மாடல்லாம் பார்த்தோம் அப்படினா ஒரு சில மாடல்ல வந்து ஆயில் எல்லாமே வந்து அவங்களே கொடுக்கறாங்க. அப்புறம் ஆயில் ஃபில் பண்றதுக்கு ஃபில்லர்ஸ் எல்லாமே கொடுக்கறாங்க. சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கறனால பேசிக் மாடல்ல தான் நான் வந்து வாங்கி இருக்கேன். சோ இதோட பிரைஸ் வந்து கம்ஃபர்ட்டபிளா தான் இருந்தது. ஒரு 200 ரூபீஸ் worth ஆனது. சோ இப்போ இத ஓபன் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து மேலே வந்து இதோட பில் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதோட பிரைஸ் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். 200 ரூபீஸ் அதாவது ஷிப்பிங்கோட சேர்ந்து வந்து 200 ரூபீஸ். சோ பிரைஸ்மே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளான பிரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சோ அதனால தான் வந்து நான் இத चूஸ் பண்ணேன். சோ ஓகே இத நம்ம வெச்சிரலாம். சோ இதுதான் அந்த கிளாஸ் கட்டர். சோ இத வந்து ஒரு கவர்ல கொடுத்திருக்காங்க. இத நம்ம இப்போ ஓபன் பண்ணி உள்ள பார்க்கலாம். சோ இது வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. சோ இப்படி தான் இருக்கு இது. பேக் சைடுல பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட்ல வந்து அந்த நைஃப் இருக்கு. ரோலர் நைஃப். சோ இதோட எட்ஜ்ல வந்து உள்ள இருக்கு. சோ இத வந்து ரோல் பண்ணோம் அப்படினா கிளாஸ் வந்து கட் ஆகும். சோ இது வந்து பென் மாதிரி இருக்கு. ஈஸியா வந்து நம்ம லைன் மாதிரி கொடுத்துடலாம். அந்த நைஃப் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து ஒரு அலைன் கீ கொடுத்திருக்காங்க. இப்போ பேக்ல வந்து நான் சொன்னல ஆயில் வந்து ஃபில் பண்றது. சோ அதுதான் இந்த இது. இத நம்ம ஓபன் பண்ணி ஆயில வந்து இதல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிரலாம் ஃபுல்லா. டைட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படினா ஒரு லைன் போட்டோம் அப்படினா கிளாஸ் வந்து கட் ஆயிடும். இந்த கிளாஸ் கட்டர்ல 3 mm ல இருந்து 12 mm வரைக்கும் thickness இருக்கிற கிளாஸ் எல்லாமே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதையும் வந்து இவங்க அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3 mm ல இருந்து 12 mm வரைக்கும் கிளாஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படினு சொல்லி. சோ நம்ம வந்து சின்ன சின்ன அக்வாரியம் பண்றதுக்கு மேக்ஸिमम வந்து 3 mm கிளாஸே வந்து போதுமானதா இருக்கும். சோ இல்ல நம்ம பெரிய டேங்க் பண்றனோனா கூட நம்ம 12 mm அப்படினா 4 feetக்கு மேல தான் வந்து 12 mm கிளாஸை வந்து நம்ம चूஸ் பண்ணுவோம். சோ 4 feet டேங்க் வந்து நம்ம பண்றோம் அப்படினாலுமே வந்து இந்த கிளாஸ் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த கட்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். சோ அக்வாரியம் டேங்க் வந்து இது வரைக்கும் வெளிய தான் வாங்கிட்டு இருந்தேன். சோ நம்மளே பண்ணலாம் அப்படினு சொல்லி ஒரு ஐடியால தான் வந்து கிளாஸ் கட்டர் வாங்கி இருக்கேன். சோ இதுக்கு அப்புறம் நான் கன்னும் க்ளூவும் வந்து வாங்கி இருக்கேன். சோ அதோட unboxing வீடியோ வந்து நான் போடுறேன். சோ இது வந்து ஒரு நல்ல பிரைஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. சோ நான் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் இந்த பிரைஸ்ல வந்து இந்த கட்டர் அவேலபிளா இருந்தனால ஒரு ஆஃபர்ல கிடைச்சனால வந்து இந்த கட்டரை வந்து நான் வாங்கி இருக்கேன். நீங்க இன் கேஸ் வந்து ஒரு பாட்டில் வந்து கட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக டூல் இருக்குது. அந்த டூலை மட்டும் நம்ம வாங்கிட்டு இந்த கட்டரை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிலை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிங்க அப்படின்னா லைன் விழுந்துடும். லைன் விழுந்ததுக்கப்புறம் ஒரு நோஸ் பிளேயர் எதாவது வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் டேங்க் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி கட்டரை வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தை உங்கள் அக்வாரியம் ஹாபியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.